எஸ்எஸ்சி அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்ஆர்சி இருக்குது, கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் இருக்குது, அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்குது. எஸ்எஸ்சி சிஜிஎல்லை தவிர மீதி எல்லா எக்ஸாமும் தமிழில் கொண்டு வந்துட்டாங்க இந்த வருஷத்துலேருந்து. சிஹெச்எஸ்எல்லும் தமிழில் கொண்டு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸும் தமிழில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து ஆர்ஆர்சி வந்து ஏற்கனவே வந்து தமிழில் இருக்குது, அதனால் இது ஈஸியாக பாஸ். இதில் ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இது வந்து அப்ஜெக்டிவ் தான், நீங்கள் வந்து சப்ஜெக்டிவாக எழுத வேண்டியதில்லை. அப்போது அந்த கேள்வியை நீங்கள் ஏற்கனவே வந்து பல எக்ஸாம்ஸ் டிஎன்பிசிலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சார், நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கேன், ஒரு கிராஜுவேட் பாஸ் பண்ணியிருக்கேன்னா கேள்வியை புரிஞ்சிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். உங்களுக்கே தெரியாது சார் இங்கிலீஷில் கேள்வி இருக்குது அது கஷ்டமாக இருக்குமோ. அந்த குவான்டிட்டிவ் அப்படின்னு உள்ள ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்க, பிஎன்ஆர் டிவைடட் பை 100 பிரின்சிபல் என்னன்னு கொடுத்துருப்பாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு கொடுத்துருப்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கொடுத்துருப்பாங்க, அது இங்கிலீஷில் கொடுத்தா என்ன தமிழில் கொடுத்தா என்ன, அது பிரின்சிபல் என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதானே. இதே மாதிரி தான் டைம் அண்ட் டிஸ்டன்ஸும், இதே மாதிரி தான் வந்து ஸ்பீட் அண்டு இதுவும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து நீங்கள் க்வெஸ்சன் இங்கிலீஷில் இருந்தாலும் அது வந்து கணக்கு அப்படிங்கிறதுனால அதை ஈஸியாக நீங்கள் வந்து டெசிஃபர் பண்ணிடலாம், டெசிஃபர் பண்ணி அதை வந்து நீங்கள் வேகமாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதில் நாலே நாலு விஷயம்தான், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ். இதில் ரயில்வே எக்ஸாமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இங்கிலீஷ் வந்து இல்லை, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் அப்படின்னு இந்த வருஷத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட முக்கியமான பாயிண்ட் என்னென்னா தமிழ்நாட்டிலே அவ்வளோ வேலை இருக்குது. இப்போ நீங்கள் ரயில்வேஸில் வந்து பொதுவாக எக்ஸாம் கூப்பிட்றாங்கன்னா பல தடவை தென்னக ரயில்வேயில் மட்டும் 10,000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கு வந்து ஆள் எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இன்கம் டேக்ஸில் வந்து இன்கம் டேக்ஸில் கஸ்டம்ஸ்லாம் சேர்த்து சதனில் மட்டும் வந்து 2,000 போஸ்ட்டு 3,000 போஸ்ட்டு அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வருது. அப்போ இங்கேயே இவ்வளோ நோட்டிஃபிகேஷன், நம்ம வந்து திருப்பதியை தாண்டி ஆந்திராவுக்கோ இல்லை கும்மிடி பூண்டியை தாண்டி அந்த பக்கமும் வந்து போகலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இங்கே இருக்க வேலைகளை வந்து நாம் வந்து நிரப்ப வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இது இல்லாமல் சென்ட்ரல் செக்ரட்டேரியட்னு சொல்கிறோம் டெல்லியில், அங்கே நம்மளை நாம் பிரதிநிதித்துவப்படுத்திக்க கொண்ட வேண்டிய இடத்துல வந்து இருக்கிறோம். அப்போ இந்த எக்ஸாமை நம்ம வந்து எழுதணும். சம்பளமும் நிறையா கொடுக்குறாங்க, நம்ம ஊர்லேயும் வேலை இருக்குது.